நீங்கள் ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதாவது காய்கறியில் கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ கெமிக்கல் இருக்கும்? சரி, ஒரு 5% வச்சுக்கலாம். 5% கெமிக்கல் இருக்கிற ஒரு உணவை பார்த்து இவ்வளோ பயப்பட்டுட்டு கேள்வி கேட்குறீங்களே, டிவி பேப்பர் எழுதுறாங்கல்ல, மருந்து மாத்திரைகள் எத்தனை பர்சன்டேஜ் கெமிக்கல்? 100%. 100% மருந்து மாத்திரையை சாப்பிட்றத பற்றியே யோசிக்காத நாம 5% கெமிக்கல் இருக்கிற உணவை பற்றி ஏன் பயப்படணும்? அப்போ மாத்திரை சாப்பிட்டாவே ஜீரணமாகுதாமா, நோயை குணப்படுத்துதாமா? 5% கெமிக்கல் என்னன்னு தெரியுமா? கிட்னி இருக்கு இல்லைங்களா, தூக்கி வெளியே வீசிட்டு 99 உள்ள அமைச்சிடும், முடிஞ்சு போச்சு. கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பார், வாயில் போட்டு சாப்பிட்றீங்கள, எச்சில் கலந்து சாப்பிட்டா அத்தனை கெமிக்கலும் அவுட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, உடம்பு ஒரு நோய் வராது. எனக்கு கெட்டுப்போன சப்பாத்தி கொடுங்க 3 நேரமும், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், இதே மாதிரி மீட்டிங் பேசிகிட்டு இருப்பேன், ஒன்றும் ஆகாது. அதை வாயில் வச்சு எச்சில் எவ்வளோ நேரம் கலக்கிறோமோ எச்சில் எல்லா கெமிக்கலையும் முடிச்சிடும். கெட்ட கெமிக்கல் அத்தனை, எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து அத்தனையும் எச்சில் முடித்து உள்ளனுப்போம், ஒன்றும் ஆகாது, தைரியமாக சாப்பிடுங்க. இது என்னென்னா, இப்படி பேசி பேசி யாரோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, காரணம் யாருமே சொல்லல. எப்போ கேட்டாலும் காற்று கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, பழம் கெட்டு போச்சு சொல்கிறாங்கல்ல, நாம் கெட்டு போய்ட்டு ஏன் சொல்ல, நம்ம சாப்பிட்றது இல்லை பாருங்க, இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துடல, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதனால் இது எல்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா? பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம், நாக்கு பிடிச்சா தான் சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு முட்டைக்கோசை எடுத்து முட்டைக்கோசை சொன்னது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நாக்கில் பிடிக்காத பொருளை கஷ்டப்பட்டு தின்னா நோய் வரும். அதாவது மனசுக்கு எப்போ பிடிக்கலையோ அது நோய், அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்போது நம்மளுடைய உணவு பாருங்கள், ஒரு ஒரு முயல் இருக்குது, அது கேரட்டு சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுதா? இப்படி பாருங்கள், எல்லா விலங்கும் பாருங்கள், அது போய் மோந்து பார்க்கும், பிடிச்சா சாப்பிடும், பிடிக்கலன்னா சாப்பிட்றது இல்லையா, நல்லாயிருக்கா? நாம் என்ன பண்ணுறோம், பிடிக்காத பொருளை கொண்டு வந்து மிளகா பதெல்லாம் போட்டு வடச்சட்டில் போட்டு அறுத்து இருந்து வித்தியாசமாக சாப்பிட்ருக்கோம், அதுதான் நோய் வருது. இயற்கையாக நமக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ கேரட் சாப்பிட்டா பிடிக்குதா? சாப்பிட்லாம். வெள்ளிக்காய் சாப்பிட்டா பிடிக்குதா? இயற்கையாக இருக்கிற பொருள் சாப்பிட்டா பிடிச்சது நம்ம உணவு, முட்டைக்கோசு நம்ம உணவே கிடையாது, நம்ம மனித உணவே கிடையாது முட்டைக்கோசு, பாவக்காய் மனித உணவே கிடையாது, சாப்பிட முடியுதா? அப்போ இயற்கையாக சாப்பிட்ற ஒரு உணவு மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப ஹை லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இயற்கையாக ஒரு பொருளை நம்ம வாயில் வச்சு பிடிச்சா நம்ம உணவு, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுங்கிற பேரில் பச்சை காய்கறி கஷ்டப்பட்டுலாம் திங்காதீங்க, அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா நல்லது.